ஸோ ஷோ நடக்குதுயா? அதான் சார் முடிய போதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் மக்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். நீ நம்ம வந்தால் என்றைக்குமே இன்ஃபர்மேஷன் தான் சார். சொல்லு. இல்லை நான் சொல்லுப்பா சொல்லு. சரிப்பா. உள்ள கூப்பிட்டு விட்டுறதே கடைசியில் யாருன்னா ஃபினிஷிங் கொடுக்குறது. சொல்லு. ஃபினிஷிங் கொடுக்க தான் சார் வந்துருங்க. இப்படியே கேவலப்படுத்துறதே வேலையாக போச்சு. சொல்லு தம்பி சொல்லு. சார் சொல்ல விடுங்க. ஆ சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லவா சொல்லிடுவா சொல்லவான்னு உங்களை தான் கேட்குறாரு. உங்கள்கிட்ட கேட்டேன் சார். சொல்லு சொல்லு. உங்களை தான் பார்த்து பேசுகிறீங்க. அதாவது சார் காதல் எது? காதல் லவ் சார் லவ் அப்படி பெருசாக வரும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன்னா நீ மோசமான விஷயத்தை சொல்லு சொல்லு கேட்போம். வந்து லவ்வுக்காண்டி வந்து ஆண்கள் அதிகமாக கஷ்டப்பட்டுருக்காங்களா பெண்கள் அதிகமாக கஷ்டப்பட்டுருக்காங்களா? ஆண்கள் வந்து சாதனை பண்ணியிருக்காங்களா காதலுக்காண்டி பெண்கள் பண்ணியிருக்காங்களா? மொத்தமாக ரோதனையும் வேதனையும் தான் என் மிஞ்சிருக்கு. எங்கேயா சாதனை பண்ணாங்க? சரி கேட்ட கேள்விக்கு பதில் சார். ஆண்கள் அதிகமாக கஷ்டப்பட்டாங்களா பெண்கள் அதிகமாக கஷ்டப்பட்டாங்களா? அதாவது காதல் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் யார் யாரெல்லாம் ஞாபகம் வருவோம்? லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், சரி பக்கத்து வீடு சித்தப்பா சித்தி, அம்மா அப்பா. எங்கள் வீட்டில் அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமாம். சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓ உங்கள் ஊரில் அப்படியா? எங்கள் ஊரில் எல்லா ஊர்லையும் அப்படிதான். என்ன போயிட்டு சொன்னேன். ஓஹோ. அதாவது இப்போ வந்து நம்ம ஷாஜகான் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாந்தி அக்காவா? யார் யாரு? ஷாஜகான். தாஜ்மஹால் தாஜ்மஹால் கட்டினார் இல்லையா? ஆமாம் ஆமாம். அவர் அவர் வந்து தன்னுடைய காதலி காண்டி தாஜ்மஹால் கட்டினார் இல்லையா? ஆமாம். நல்ல மனுஷன் வச்சுக்கிறோம். ஒரு ஓரமாக இருடுப்பா ஷாஜகான் கொஞ்சம் அப்புறம் வருவார் சார் கூப்பிட்டு. அப்புறம் தேவதாஸ் பாபா நாய்க்குட்டி தாடி இதுவும் காதலிக்காண்டி தான் வச்சாரு. ஆமாம். இதுதானே நமக்கு தெரியும். ஒரு காதலுக்காண்டி ஒரு காதலி கஷ்டப்பட்ட விஷயம் தெரியுமா? தெரியாது சார் சொல்லுங்க கேட்டுக்கிறேன். உண்மையிலே தெரியாது சார். தெரியாது தெரியாது. அதாவது கிமு கிறிஸ்துவ பிறகுறதுக்கு முன்னாடி 353 எவனும் கலரி உண்மையை எடுக்க முடியாது. அதனால தைரியத்தில் சொல்றது சொல்லு சொல்லு. 353 ஒரு கணவனுக்காண்டி ஒரு மனைவி வந்து தாஜ்மஹாலை விட அதிக பெரிய அளவில் 45 உயரத்தில் 145 உயரத்தில் கல்லறை கட்டினாங்க. இந்த விஷயம் தெரியுமா யாருக்காவது? தெரியுமா? 133 உயரம் 131 இதே தெரியலையே. 148 ஒரு கலர் எழுப்பியிருக்காங்க. ஒரு 45 ஆகலாம். இல்லை அப்போ ஒரு காரணம் இருக்கும் சார். இவன் எதிர்த்து வரவே கூடாது ஒரு வேலை கட்டியிருப்பாலும். தன்னுடைய கணவன் போன சோகத்தில் அவருக்காண்டி எழுப்பப்பட்ட ஒரு விஷயம். அப்புறம் அது வந்து அதோடைய 4 கிரேக்க வல்லுநர்களின் சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கும். ஓகே. அவங்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டமிஷியால் கட்டினவங்க மனைவி. கணவனுடைய பேரு மௌதாலஸ். ஓகேவா? அவங்க அந்த கல்லர் இருக்கு இல்லையா அந்த கல்லருடைய பேர் வந்து மௌசோலியம். கட்டினால அந்த கல்லருடைய மௌசோலியம் அப்படின்னு. அதாவது இனிமேல் வந்து அவங்கன்னா ஆண்கள் தான் காதலுக்காண்டி அது கட்டினாரு தாடி வளர்த்தாருலாம் சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம பொண்ணுங்க வந்து ஓவர்டேக் பண்ணி போயிருச்சுங்க. யாருக்குமே தெரில. இனிமேல் யாரும் அப்படி பேசக்கூடாது. ரெண்டு பேரும் ஈக்குவலா பேசினா அப்படின்னு ஒரு நல்ல கருத்தை தெரிவிச்சுக்கணும். நல்ல கருத்து இல்ல. எதுக்கு வந்தாருன்னா இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இவர் வக்காலத்தை வாங்குறாரோ நீங்களும் பண்ணிருக்கீங்கம்மா அப்படின்னு ஏற்றி விட்டு போறதுக்காக. எப்படி பார்த்தாச்சுல இன்னும் உள்நோக்கம் தெரியுதுங்களா? தெரியாத விஷயத்தையும் நம்ம தெரியப்படுத்தணும். ஏமா நீ இதெல்லாம் புரிச்சதுக்கு கட்டினு இருந்திருக்கலாம். இப்பயும் அவங்களுடைய இது இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க மம்மி காலத்துல அவங்களுடைய உடல் வந்து அழுகாம இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான். அவங்க வந்து இறந்தது வந்து மம்மி அந்த காலத்துல அதாவது பதப்படுத்தப்பட்டு அப்படி ஒரு கல்லறை தான் அந்த கல்லறை. கல்லறை ஓகே. அதுதான் வந்து இருக்காங்க. இப்ப எடுத்துட்டு வந்து நம்ம நிப்பாட்டினோம்னா சேனல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பயந்து ஐயோ மம்மி படம் ஏற்கனவே 2 நிற்கிறாங்க இது போதாதுன்னு. மூணாவது ஒரு மம்மியா சொல்லு சொல்லு. உன் மனசுல இருக்கிறதுல இப்போது வருது சொல்லு. ஆனால் உண்மையிலேயே ஒரு அரிய தகவலுங்க. என்னதான் காமெடியாக பேசுகிறாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்தது எல்லாருமே நம்ம ஒப்பிட்டு சொல்றது யாருன்னு பாருங்கள். இதை தான் சொல்லுவோம். லைலா மோதிரி சொல்லுவோம், ரோமியோ ஜூலியட் சொல்லுவோம், ஷாஜகான் சொல்லுவோம். எல்லாரும் ஆண்கள் தான் பெண்களுக்காக வலித்தார்கள்
வாழ்ந்தார்கள், தாடி வளர்த்தார்கள், இறந்தார்கள் சரித்திரம் சொல்லும் பொழுது கூட ஒரு பெண்மகள் அன்றே கட்டினார் இவர்களுக்கு முன்பாகவே அப்படின்னும் போது என்ன தெரியுது, இதுக்கு முன்னாடியே ஒரு சாதிச்சாச்சு. ஆனால் இதுடைய வெளிப்பாடு என்னன்னு இவர் சொல்றதை வச்சு கணிக்கும் பொழுது இப்போ நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பெல் பாட்டம் வந்தது, அப்புறம் நேரோ பேண்ட் வந்தது, அப்புறம் பலூன் பேக்கிஸ் வந்தது, மறுபடியும் பெல் பாட்டம். ஒரு விஷயம், அது வந்து அந்த காலத்தில் வந்து அதோடைய இப்போ இருக்கிற பேர் ரோம், அந்த கல்லறை இருக்கக்கூடிய அழிஞ்சு விட்டது. அந்த கல்லறை இப்போது கிடையாது, கிடையாது பிரசன்ட் நாளடைவில் அழிந்து விட்டது. ஏன்னா 353 நம்ம இப்போ 2013 கரெக்ட், அந்த நகரம் பேர் ரோம், அந்த கல்லறை ரோம் நகரம், ரோம் நகரம், ரோம் நகரம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சோட அந்த இடத்துல இப்போ கல்லறை இல்லை. அதேதான விஷயத்துல ஒரு காலகட்டத்தில் பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் போது அதை கட்டியிருக்கலாம், அதுக்கப்புறம் ஆண்கள் ஆதிக்கம் அதிகமாக வந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துபாயிலெல்லாம் வந்து பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க. இந்தியாவில் எப்படின்னா ஆண்கள் வந்து பெண்களிடம் வரதட்சணை வாங்கி கொண்டு இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அங்கே இருந்திருக்கலாம். அப்போ வந்து அந்த ஆணுக்காக அவள் கட்டியிருக்கலாம்ன்றது என்னுடைய யூகம். அதுக்கப்புறம் வந்து ஆண் வர்க்கம் ஆதிக்கம் செலுத்தின பிறகு பெண்களுக்காக கட்டியிருக்காங்க. வருங்காலத்தில் யார் யார் கட்டுவாங்க யாருக்கு தெரியும், ஏதோ ஒரு சொன்னாரே ஃப்ளோரில் எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோதான். சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்களா, ஹோட்டல் ரெடியாக இருக்கு, பிளீச்சிங் கூப்பிட்டாய் தான் சொல்ல, நானா கூப்பிட்டேன், நான் பாட்டு நிகழ்ச்சி பண்ணி ஆள் வரலன்ட்டு கடைசியாக ஒரு கலர் நான் பேசுறேன் சார். இல்லை நீங்கள் ஐயா எடுக்க மாட்டார், நான் தான் எடுக்கணும். ஐயா இருக்கிறாரு என்ன பேசுறங்கோ, ஹலோ ஹலோ இருங்க, யாருங்களா, யாருங்க, என் பேர் திருமுருகன் சார். ஐயோ நீங்க தான் இந்த சீரியல் டைரக்ட் பண்ணி, நீங்க தானே, நியாயமான வார்த்தை எவனா செத்தா அதெல்லாம் வந்து சொல்றதாலும் கேக்குறீங்க, பாத்தியா நமக்கு தேவையா இருக்கு. இவரா வந்து ஏதோ ஒரு டாபிக் விட்டாரு, சொல்லுங்க. என்ன பண்றீங்க நீங்க, எந்த நடிகர் பிடிக்கும், எந்த நடிகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய டயலாக் என்ன சொல்லுங்களே கேப்போம். ஒண்ணு பேசுங்க சார், யாரு ஃபர்ஸ்ட் வரங்கிறது லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரங்கிறது தான் முக்கியம் சார். இவர் சொன்னாரு கேட்டிங்களா, அடுத்த டயலாக் இது சும்மா லெஃப்ட்ல உட்கார் ரைட்ல திரும்பி வரட்டா, சிம்பு கட்டத்தில் அந்த டைலாக் பேசி நான் இப்போ தான் சார் உங்ககிட்ட கேட்குறேன். நல்ல யாருமே பேச எந்த படத்துலையும் போடல, எந்த டிவிலையும் போடல, அதான் பிரச்சனை. ஆ சொல்லுங்க சார், அப்படிலாம் பேசக்கூடாது சார், இதான் அறிவோம். ஹலோ ஆ சொல்லுங்க சார், ரொம்ப நல்லா பேசுறீங்க, கிளியராக பேசுறீங்க. இந்த லாஸ்ட் ஃபினிஷிங் இவர் தான் கொடுப்பாரு வழக்கமாக. நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு, மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு வணக்கம் கூறி விடுப்பிருக்கேன், நன்றி வணக்கம். இவர் க்ளோசிங் கொடுத்துட்டு வருவார், வரட்டாப்பா வரம்பா வரம்பா ஆதிலே கழிச்சுட்டு சார், ஹோட்டலில் வெயிட் பண்ணி வந்துடுறேன். எனிவே எல்லாரும் ஒன் ஹவர் சூப்பராக பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டு வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்தேன், இன்ஃபர்மேஷன் எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க. நாளை பின்னா அப்படி பழைய ட்ரெண்டே பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த ட்ரெண்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பேசுகிறீங்க. இதே ஒரு இன்னொரு ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதாம் சைன் அவுட்.